நேர்களே தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சி தொடர்கிறது. மேடம் ஃபர்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க பார்த்தலாம். வணக்கம் திருமலை. திருமலை வணக்கம். என்னுடைய கிராண்ட்சன் வந்து மெட்ரிகுலேஷன்ல இருந்து சிபிஎஸ்சி மாத்திருக்குமா? சரிங்க. அந்த இந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்கூல் இதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுனால கொஞ்சம் இதா இருந்தான். ஆனா இப்போ பரவாயில்லை, நல்ல நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட். அது எதனால அந்த மாதிரி இருக்கு? பொதுவா வந்து சின்ன குழந்தைகளுக்கு அந்த இது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் போல இல்லைங்களா? கேள்வியை ரிப்பீட் செய்ய முடியுங்களா? கொஞ்சம் லவுடா பேச முடியுமா திருமலை? ஒவ்வொரு லெவலும் இருக்கு. ஒரு ஸ்டேட் போர்டு அண்ட் மெட்ரிகுலேஷன், அதோட போர்டோட லெவல் வேற மாதிரி. சிபிஎஸ்சியில இன்னும் ஆழ்ந்து படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, நிறைய அதுல விஷயங்களும் இருக்கு. அதுலேருந்து ஐசிஎஸ்சி மாத்தினீங்கன்னாலும் முறை மாறுது இல்லையா? இப்ப ஐசிஎஸ்சியில படிக்கிறவங்க ஐஜிசிஎஸ்சி போனாலும் நிலைமை கஷ்டமா தான் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறை. இதில் வந்து கொஞ்சம் பாடம் இருக்கும், கேள்வி மனப்பாடம் பண்ணி ஆன்சர் பண்ணால் போதும். சிபிஎஸ்சியில் நிறைய விஷயங்களை ப்ராக்டிக்கலாக படிக்க வேண்டியது இருக்கும், சிலபஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் நாலாவதுல அவங்கள மாற்றிருக்கீங்கன்னா நாலாவது அங்கே வந்து எட்டாவதுல வரைக்கும் என்ன படிக்கிறாங்களோ அதை இங்கே நாலாவது வரைக்கும் கூட சில பாடங்களில் வந்து முடிச்சிடுறாங்க. அப்போ நார்மலாக கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு கஷ்டமாக இருக்கும், 1 வருஷத்துக்கு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் பழகிடும். அதனால் கவலைப்பட வேண்டியது இல்லை. காலர் பார்க்கலாம். வணக்கம் சசிகுமார். வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்க. இப்போ ஜென்ரலா இது தெரியாம நடந்த ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். லெஃப்ட்ல நல்லா வர்றவங்களுக்கு அவங்களோட அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாடியே வேற. லெஃப்ட்ல நல்லா வர்றவங்களை ரைட்டு பண்ண சொல்லி முதல்ல கட்டாயமே படுத்தக்கூடாது. ஏன்னா ஒரு மூளையோட கோஆர்டினேஷன் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இப்போ ஆனால் எந்த மனிதர்களாக இருந்தாலும் ரைட்டில் எப்படி நல்லா ஏறுறாங்களோ லெஃப்ட்லேயும் இது ஒரு பழக்கம் தான், பழக்கப்படுத்திக்க முடியும். கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ மாற்றி விட்டுருக்கீங்க. அவங்கள லெஃப்ட்ல எழுத நல்லா வந்ததுன்னா லெஃப்ட்ல விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து இந்திய நாட்டு முறைப்படி அந்த மாதிரி யோசிக்கிறோம். ரொம்ப சில பேர் இப்போ டெக்ஸ்ட்ரோஸ் அரேஞ்ச்மெண்ட், சினிஸ்ட்ரோஸ் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப சில பேர் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸோடு பறக்கிறது உண்டு, லெஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி. இது கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏதான ஒரு கையில் நல்லா எழுதலாம். எந்த கையில் நல்லா எழுதுகிறாங்களோ எழுத விடுங்க. இல்லை இப்போ ரெண்டு கையிலையும் நல்லா வரலன்னா ஏதான ஒரு இதில் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கிளாஸஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் சிரமப்படாமல் ஒரு 2 மாதங்கள் அந்த ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ் அழைச்சிட்டு போங்க, கரெக்டாக இருப்பாங்க. ஓகே மேடம். இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம் ஷேகர். சேகர் வணக்கம். சேகர் கேக்குதா மேடம்? இந்த காலர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம், கம்பேர் பண்ணுற பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நிறையவே இருக்காங்க. பார், அவன் வந்து 90 வாங்குறான், உன்னால் முடியல, நீ அதே சப்ஜெக்டில் வந்து 60 வாங்கியிருக்கான், அவனும் உன் கூட தானே படிக்கிறான், உன்னோட ஃப்ரெண்டு தானே, ஏன் இப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுற பேரண்ட்ஸ் இருக்காங்க. படிப்பில் மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணுற பேரண்ட்ஸ் இருக்காங்க. இது தவறான விஷயம்னு சொல்லி பேரண்ட்ஸுக்கே தெரியும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படியெல்லாம் பேசுகிறது தான். குழந்தை மேலே பாசம் இருக்கும். என்னென்னா ஒரு பாசத்தை வெளிக்காட்டுற அளவுக்கு, அதாவது நீங்கள் இப்படிலாம் இல்லை, சரியா இல்லை, நீங்கள் சரியா இல்லை சரியா இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பாசத்தையும் நிறையா வெளிக்காட்டினாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். கம்பேர் பண்ணலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு நல்ல கதைகள் நிறைய சொல்லி, மாமைதை இப்படி இருந்தாங்க பாரு, பாரதியார் வீட்டில் பைசாவே இல்லைன்னா கூட பாரதி எப்படி எத்தனை கோடி இன்பம் வைத்தான்னு பாடினார் பாரு, அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய விஷயங்களை சொல்லி கம்பேர் பண்ண வேண்டாம். மேன்மையான விஷயங்களை பேசும்போது குழந்தைங்களோட மேன்மையான சிந்தனை வளரும். சின்ன சின்னதாக பக்கத்தில் போய் அவன் இப்படி இருக்கான் பாரு, நீங்கள் இப்படி இருக்கீங்க பாரு, அந்த மாதிரி சொல்கிறது ரொம்ப அவங்கள கீழே தான் தள்ளுமே ஒழிய மேலே கொண்டு வர வைக்காது. அதுக்கு பதிலாக உன்கிட்ட
இந்த விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஏன் படிப்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்லா படிச்சிடக்கூடாது, என்ன ஒரு ஒரு 100 பாடம் தானே, 200-300 நாள் நமக்கு டைம் இருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு பாடம் படிக்கலாம், வா நானும் உன் கூட உட்காடுறேன், ஒரு நாளைக்கு ஒரு பாடத்தை நல்லா படிச்சு முடிச்சுனா நம்ம வந்து இந்த 100 பாடங்களை அழகாக முடிச்சிடலாம், நம்மளும் நிம்மதி பாரு. இப்போ சொல்லலாம், ஒரு உதாரணத்துக்கு சொல்லாமல் இருக்க முடியாது, ஓகே பார் 90% எடுக்கிறாங்க, சரி நானும் நீயும் உட்காரலாம், இந்த மாதத்துலேருந்து வரப்போகிற எக்ஸாம்லேருந்து நம்ம 90 எடுக்கலாமா? ஏன்னா ஒரு குழந்தை பர்ஃபார்ம் பண்ணாததுக்கு பேரண்ட்ஸும் தான் காரணம், ஒரு குழந்தை மட்டும் காரணம் இல்லை, குழந்தைக்கே இப்போ தான் உலகம் தெரியும், நல்லா உலகம் தெரிஞ்ச நம்மளாலேயே ப்ரிப்பேர் பண்ண முடியலண்ணா. நான் யூஸ்வலாக ஒன்று யோசிச்சு பார்க்குறது ஒன்று, இப்போ ஒரு கடவுள் வந்து நம்மக்கிட்ட ஒரு குழந்தைய கொடுத்து, இல்லைனா ஒரு பெரிய மன்னர் நம்மள்கிட்ட ஒரு குழந்தைய கொடுத்து, இந்த குழந்தைய ஒரு ரொம்ப பெரிய ஆளாக ஆக்கி என் கையில் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னால், எவ்வளவெல்லாம் நினச்சி அந்த குழந்தைய வளர்ப்போம், ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நல்லா வச்சுருப்போம், பொட்டென்ஷியல் கோஷன்ட் இன்க்ரீஸ் ஆகும், இன்டெலிஜென்ஸை வளர்க்குறதுக்கு இன்டெலிஜென்ட் கோஷன்ட் வந்து வளரும், இமோஷன்ஸை வளர்க்குறதுக்கு இமோஷனல் கோஷன் நல்லாயிருக்கும், அடிபட்டால் கூட அழுவுறதுங்கிறது ஆப்ஷனல், ஸ்டில் நான் என்னால் வேலை பார்க்க முடியும், ஃபீவர்னால் கூட என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ முழுமையான ஒரு மனிதனாக நம்மளால் வளர்த்து தர முடியும், ஒவ்வொருத்தராலையும் முடியும், ஆனால் அதை நம்ம வந்து விட்டுடுறோம், விட்டுட்டு அது அந்த மாதிரி நினச்சி வளர்க்குறோமா? ஒரு மன்னனோட குழந்தைய பெரிய மனுஷனாக நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் என் வீட்டில், இது ஒரு தவம், குழந்தை பறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப யோசிக்கிறாங்க, அப்பா கடவுளே எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துரு, குழந்தை வந்ததுக்கப்புறம் அதே சிந்தனையோடையே வளர்த்து மேலே விட்டோம்னா, ஏன்னா கலீல் கிப்ரான் வந்து சொல்லுவார், குழந்தைகள் உன் மூலயமாக தான் வந்திருக்கே வழியாக உன்னோட குழந்தைகள்னு நினைக்காதீங்க, இந்த உலகத்துக்கு கிடைச்ச குழந்தை அது, இந்த நாட்டுக்கு கிடைச்ச குழந்தை, அது ஒரு மேன்மையான மனிதனாக எல்லா வகையிலையும் நல்லா வளர்கிற மாதிரி வளர்த்தா. இப்போ டீச்சர்ஸ் கிட்ட சொல்லும் போது சொல்லுவோம், குழந்தை படிக்கலை அப்படின்னா ஏன் படிக்கலைன்னு ஆராய்ந்து அந்த இடத்த நம்ம ஏன் சரி செய்யக்கூடாது? அப்போ வீட்டில் பேரண்ட்ஸுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா? 60 பேர் ஒரு டீச்சருக்கு இருக்காங்க, 2000 பேர் ஒரு ஸ்கூலுக்கு இருக்காங்க, பேரண்ட்ஸுக்கு 2 குழந்தைங்க தானே, ஏன் படிக்கலை? இதை படிக்கிறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் உட்காந்து முயற்சி எடுக்கலாம் சொல்ல முடியாது, நம்மளோட நம்ம எப்படி படித்தோம்னு தெரியாது இல்லை, நம்ம நிறைய மார்க் எடுத்தோமான்னு தெரியாது, அப்போது இல்லை நமக்கோட சொந்தக்காரங்களோட ஜீன்ஸ் எல்லாம் எவ்வளவோ வந்திருக்கும்ல, எதனால் அப்படி வந்திருக்குன்னு தெரியாது. சில குழந்தைங்களுக்கு 4 மணி நேரம் படித்தா தான் புரியுது, சில குழந்தைங்க ஒரு தடவை அப்படியே கிளாஸில் கேட்டாலே புரியுது, அதுக்கு குழந்தைங்களை ப்ளேம் பண்ண முடியாது. எதில் அவங்க நல்லா இருக்காங்களோ அதில் தூக்கி விட்டுட்டு அந்த கண்டிக்கிற சில நேரங்களை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்ட்ரிக்டாக படிக்கிறவர், மற்ற நேரம்லாம் நிறைய பாசத்தையும் பிரியத்தையும் கொடுத்து, நான் இருக்கேன் உனக்கு உலகத்தில், நீ என்ன வேணாலும் செய்ய, ஐ எம் தேர் வித் யூங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே மேடம், இன்னொரு காலர் இருக்காங்க பார்த்தலாம். வணக்கம் காயத்ரி. ஹலோ, நமஸ்தே மேடம். வணக்கம், சொல்லுங்க. நான் பிலாயில இருந்து பேசுறேன். சொல்லுங்க காயத்ரி. டாக்டர் மேடம் கிட்ட பேசலாமா? ஆ கேளுங்க கேளுங்க. சொல்லுங்க மேடம். நமஸ்தே மேடம். நமஸ்தே. இப்போ என் குழந்தைக்கு வந்து எல்கேஜி படிக்கிறான். சரிங்க. அவன் வந்து ஆக்சுவலி படிக்கிறான் மேடம், நல்லா படிக்கிறான். சரிங்க. பட் ஆனா அவன் என்ன ஆகுது அப்படின்னா, எழுதுறதும் குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்சத பண்றதுக்கு தான் ரொம்ப கரெக்டா இருக்கும். எல்கேஜி வந்து ரொம்ப சிறிய வயசு. இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வர்ற வரைக்கும், அதாவது 5 வயது வர்ற வரைக்கும், வெளிநாட்டோட எந்த கல்வி திட்டத்திலையுமே எழுதவே வைக்க மாட்டாங்க, நம்ம நாட்டில் மட்டும்தான் எழுதவே வைப்போம். ஸோ சில டீச்சர் தெரிஞ்சு சொல்லுவாங்க, எல்லாருமே எழுதுறாங்களே, ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, எல்கேஜி வந்துட்டான் எழுதலையா எழுதலையாங்கிறதுனால ஸ்கூல் கல்வி திட்டத்துலேயும் எழுதுறது ஒரு பங்காக வச்சுக்கிறாங்களே ஒழிய, எழுத வைக்கிறது அவ்வளோ நல்ல விஷயமே கிடையாது, கையோட வளர்ச்சியும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, எழுதாட்டி பரவாயில்ல, ஆனால் அப்பப்போ நீங்கள் விடாமல் கொஞ்சம் எழுத வைங்க, ஒரு 1வது 2வது படிக்கும்போது நல்லா எழுத ஆரம்பிக்கட்டும். எல்கேஜி ரொம்ப சிறிய வயசு, எழுத்தை கட்டுப்படுத்துது, ப்ளஸ் குழந்தைங்களை அடிக்க வேண்டாம் படிக்கிற நேரத்தில், ஏன்னா படிக்கிற நேரத்தில் அடிக்கிறது குழந்தைங்களுக்கு படிப்பே பிடிக்காமல் போயிடும், அது ஒரு எப்படி டாக்டர் வீட்டுக்கு போனாலே ஊசி போடுவாங்க அப்படின்னா, ஐயோ படிக்கிற டைம் வந்தாலே அம்மா அடிப்பாங்க, ரொம்ப த்ரெட்டன் பண்ணுவாங்க, ப்ளஸ் உங்களை பிடிக்காமல் போகிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்கும், அப்பாவை பிடிக்கும் அம்மாவை பிடிக்காதுன்னா அம்மா பாடம் சொல்லித்தராங்க, நீங்கள் நல்லது தான் செய்கிறீங்க,
ஆனா நல்லது வந்து திணிச்சு செய்யும் போது நம்மள பிடிக்காம நம்மள குழந்தைங்க பிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேன் படிக்கிறது. அப்பதான் உங்களுக்கு நல்லா வளர்த்துக்கிட்டே அவங்களை சந்தோஷமா வளர்த்துட்டு வர முடியும். முயற்சி செய்யுங்க, பிடிச்ச மாதிரி படிக்கட்டும். வணக்கம் சுனிதா. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க உங்களுடைய கேள்வி. என்னோட பையன் 5th படிக்கிறான். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிளாஸ் ஃபர்ஸ்ட் தான் வந்துட்டு இருந்தான். சரிங்க. ஒரு 3 இயர்ஸ் தான் என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன்னால அவனை பாட்டி வீட்டுல விட்டுட்டு நான் ஒர்க்குக்கு போயிட்டேன். சரிங்க. அவனோட ஸ்டடிஸ கான்சென்ட் பண்ண முடியல. சரி. இப்ப 5th இப்ப என் கூட தான் இருக்கிறான். சரிங்க. நான் எவ்வளவோ சொல்லி கொடுக்குறேன், அவன் கேதர் பண்ணிக்கிறான், ஆனா எக்ஸாம் எழுதும் போது மறந்துடுறான். அப்புறம் சில நேரம் சில சப்ஜெக்ட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறான், இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஆக்டிவிட்டிஸ் கம்மியா இருக்கு, எப்பவும் சோம்பேறித்தனமாவே இருக்கிறான். ஓகே, குழந்தைய வந்து எக்ஸாஸ்ட் பண்ண வைக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏதானும் ஒரு அதாவது டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருந்த குழந்தைங்க, கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல மருந்து வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், ஏதானும் ஒரு டென்னிஸில் எதனா ஒரு கிளாஸில் அவங்கள போடுறதோ, இல்லை நீங்கள் அவங்கள ரொம்ப ஒரு லாங் வாக்கிங்க்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறதோ, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்களை செய்யுங்க. 24 மணி நேரம் டைம் இருக்குது, 8 மணி நேரம் ஸ்கூலில் இருக்காங்க, 8 மணி நேரம் தூங்குறாங்க, இன்னும் ஒரு 8 மணி நேரம் இருக்குது, அதில் அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரங்களானும் சந்தோஷமான ஒரு அவராக வீட்டில் ஒதுக்கி கொடுங்க. நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு குவிஸ் மாதிரி வைங்க. பாடத்தை பாடம் மாதிரியே சொல்லித்தராமல் எப்படி ஒரு மருந்தை கொடுக்கும்போது இனிக்க வச்சு கொடுக்குறோமோ குழந்தைங்களுக்கு, பாடத்தை பாடம் மாதிரி சொல்லித்தராமல் நீங்கள் ஒரு தடவை அதை பார்த்துட்டு, நீங்கள் படிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை பாடத்தை படிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு குவிஸ் கேட்குற மாதிரி கேட்டு பார்த்து, விளையாட்டுத்தனமாக கேட்டு பார்த்து அதை படிப்பை வந்து சொல்லிக் கொடுங்க. திணிக்கவே திணிக்காதீங்க, அவங்கள முதல்ல எக்ஸாஸ்ட் பண்ண வைங்க. ஸ்போர்ட்ஸில் விளையாண்டு நல்லா எக்ஸாஸ்ட் பண்ணால் டயர்டாக உட்காருவாங்க, அப்போ கொஞ்சமான எனர்ஜி போயிருந்துருக்கும், அப்போ கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்கும். அப்புறம் சொல்லிவிடுங்க, இன்னும் ஒரு 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம், இப்போ நம்ம இதை படித்து முடிச்சு தான் நம்மலாம் சேர்ந்து வெளியில் போகலாம், எங்கேயான ஒரு வாக்கிங் போகலாம், இல்லை நம்ம ஒரு கேம் விளாடலாம், ஒரு நல்ல ப்ரோக்ராம் டிவியில் வருது அது வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து பார்க்கலாம், ஆனால் அது வரைக்கும் உனக்காக நாங்கள் யாருமே டிவி திறக்க மாட்டோம், நீ படித்து முடி, அதை படித்து முடிச்சதை கேட்டோன்னா நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கூட உட்காருங்க. நீங்கள் கூட இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே மேடம், இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம் சுமதி. ஹலோ சுமதி, வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. என் மகன் 2nd கிளாஸ் படிக்கா. ஓகே. ஆனா வந்து ரொம்ப படிப்புல டல்லா இருக்கா, நான் எவ்வளவு தடவை சொல்லி கொடுத்தா அவளுக்கு புரிய மாட்டேங்குது. சரிங்க. இரண்டாவதெல்லாம் ரொம்ப சின்ன கிளாஸ், நீங்கள் ஒரு டெசிஷனுக்கு வர்றதுக்கு நிறைய குழந்தைங்க 6வது 8வது வரைக்கும் சரியாக படிக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா படிப்பாங்க, ஏன்னா கருத்து தெரியறது அப்படி இருக்கும். சூழல் எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல பள்ளியில் இருக்காங்களா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்களா, நம்ம குடும்ப சூழலும் படிக்கிற சூழலா, படிப்பை பற்றி பேசுகிற சூழலா, அப்படி இல்லைன்னா கூட நிறைய அம்மா தான் இதில் நான் நிறைய வேதனைப்பட்டு பார்க்குறேன், என் குழந்தைக்கு வந்து இது தெரிய மாட்டேங்குது, அது தெரிய மாட்டேங்குது, படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அம்மாலாம் கொஞ்சம் அதை படிச்சுட்டு அவங்கள்ட்ட ஒரு சாதாரணமாக விளையாட்டுத்தனமாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க. இப்போது அவங்க கூட விளையாடுறதுனாலும் சரி, குவிஸ் கண்டக்ட் பண்ணுறதுனாலும் சரி, கேம்ஸோடு விளையாடுறதுனாலும் சரி, நிறைய கதைகளை படித்து அடுத்த வருஷம்லாம் இந்த பாடம்லாம் இருக்குன்னா, இப்போ எல்லாருமே ஹிஸ்ட்ரி படிப்பாங்க, எல்லாரும் தமிழில் வேறு வேறு திருக்குறள்லாம் படிப்பாங்க, அப்போ நம்ம ஏற்கனவே அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே வரலாம், விளையாட்டுத்தனமாக சொல்லி கொடுத்துட்டே வரலாம், ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள் படிக்கலாம் வா. நிறைய குழந்தைங்க படிக்க முடியாதது காரணம் இங்கிலீஷை புரியாமல் இருக்கிறதுனால, தமிழ் புரியாமல் இருக்கிறனால, இல்லைனா இங்கிலீஷை எழுத தெரியாததுனால, தமிழை எழுத தெரியாததுனால. இந்த தமிழ் இங்கிலீஷ் படிக்க எழுத முதல்ல சொல்லி கொடுத்துடுங்க. அதை சொல்லி கொடுத்துட்டு ஒரு கதை புக்கு நிறைய வாங்கி வைங்க வீட்டில், ஸ்டோரியை படிக்க சொல்லுங்கள். படிச்சுட்டு இது உனக்கு புரியுதாப்பா, இப்போ எனக்கு அந்த ஸ்டோரி சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து ஸ்டோரி புக்ஸை படிங்க. எண்ட் ஆஃப் த டே படிக்கிறதுன்னு ஒரு விஷயம் பிடிச்சா பாடம் ஈஸியாக படிச்சுட்டே போவாங்க, படிக்கவே தெரியலன்னா பாடத்தை படிக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே மேடம், இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம் ஆனந்தி. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் ஆனந்தி. மேடம், நான் அம்மாட்ட பேசுகிறேன். வணக்கம் மேடம், சொல்லுங்கள். மேடம், பையன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சரிங்க. அவன் வந்து என்ன பண்றாங்கம்மா, நல்லா சுறுசுறுப்பா இருக்கான். சரிங்க. ஆனா அவனால வந்து அந்த எழுத்துக்களை வந்து சரியா பிள்ளை இல்லாம எழுதவே முடியல, மெட்ரிக் தாங்கம்மா போறான். சரி சரிங்க. அப்ப அவன் என்ன பண்றான், சாயந்தரம் டைம் வந்தோடனே பயங்கர விளையாட்டே தவிர மற்றபடி அவனால அந்த சப்ஜெக்ட்களை எடுத்து படிக்கவே முடியல, படிக்க வச்சா பேசாம உட்காந்துக்கிறியா, எழுதுறியாங்க மேடம், ஆனா ரொம்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது. சரி சரிங்க. அதனால வந்து தொடர்ச்சியா அவன் படிக்கவும் மாட்டேங்கிற, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா மிஸ்டேக் பண்றாங்க மேடம். ஓகே ஓகே, அதான் ஸ்பெல்லிங்ஸ் வந்து அதுதான் நான் சொல்றேன். எப்படின்னா தமிழ்லையும் டிக்டேஷன், இங்கிலீஷ்லையும் டிக்டேஷன் போட்டுட்டே இருங்க, டெய்லி 10 வேர்டு டிக்டேஷன். அந்த பாடத்துலேருந்து சம்மந்தம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 10 வார்த்தைகள், 20 வார்த்தைகள், 2-3 குழந்தை இருந்தால் 2-3 குழந்தைய சேர்த்துக்கோங்க, பக்கத்து வீட்டு குழந்தையெல்லாம் கூட சேர்த்துக்கோங்க, வா ஒன்னா உட்காந்து படிக்கலாம்,
அப்படின்னு சொல்லி நாலஞ்சு குழந்தைங்களை எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு குவிஸ் போட போகிறேன், யார் நல்லா எழுதுறீங்கன்னு பார்ப்போம், இந்த ரிசல்ட்டை வச்சு பயமுறுத்த வேணாம். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்பாங்க, வாட் இஸ் ஒரு டீச்சர் கேட்பாங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிசல்ட் அண்ட் கான்சிக்வன்சஸ், ரிசல்ட்னா என்ன கான்சிக்வன்ஸா என்னன்னு. டீச்சர்கிட்டேருந்து பையன் எதிர்பார்க்கறதோ இல்லை அம்மாக்கிட்டேருந்து பையன் எதிர்பார்க்கறது ரிசல்ட், ஆனால் அவன் பயப்படுறது எதுனா கான்சிக்வன்சஸ். நம்ம வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கடா, பத்தில் நாலு எடுத்திருக்க, பரவாயில்ல இந்த ஆறு வேர்டு மிஸ்டேக்காக இருக்குது, இதை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம அணுகிறதே கிடையாது. ஆறு வேர்டு மிஸ்டேக் பாரு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே அதில் ஒரு வெறுப்பு வந்துடுது, அடிக்கிறாங்க திட்டுறாங்க, அதனால் அந்த படிக்கிறதுங்கிற ஒரு விஷயமே பிடிக்க மாட்டேங்குது. சே என்னடா இப்படி படிக்கிற, இப்படி போய் பண்ணுறேன்னு பேச்சே வேணாம், நம்ம குழந்தை தான் அது, நம்ம தான் டெவலப் பண்ணி ஆகணும். பரவாயில்லையே நாலு மிஸ்டேக் நேத்தி நாலு கரெக்டாக இன்னைக்கு அஞ்சு கரெக்டாக எழுதுறியே பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம், ஓ இன்னைக்கு மூணு ஆயிடுச்சா பரவாயில்ல விட இன்னொரு தடவை நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பரவாயில்லன்னு சொல்லி அப்படியே அணைச்சே எடுத்துகிட்டே வாங்க, படிக்கிறது சீக்கிரமாக படிச்சுடுவாங்க. அதாவது மேடம், குழந்தைங்களுக்கு வந்து ஆண்டுக்காண்டு வந்து பாடங்கள் அதிகமாகுவதே தவிர பண்புகளை வந்து அவங்க அந்த அளவுக்கு வளர்த்துக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி கவனிக்க வேண்டிய விஷயம். அவங்க வந்து எந்த அளவுக்கு இதை கவனிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம டீட்டெயிலா பேசலாம். நேர்களே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம், நிகழ்ச்சி தொடரும், காத்திருங்கள்.